அம்மா ஓம் சாய் எலசேட்டிவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க. இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி பேக் சைடு தெரியுது வீடு, அருமையான ரெண்டு கிணறுங்க, எல்லாமே செப்பரேட்டாக, தனி கிணறு ரெண்டெண்ணம், ஒரு தனி போரு, தனி வீடு, அழகான தனி வீடு, சூப்பரான லொக்கேஷனில் சூப்பரான தென்னந்தோப்பு, எல்லாமே அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக எக்ஸாக்டாக 8 ஏக்கர் தென்னந்தோப்பு, கோயில் பாளையத்துக்கு மேற்கு பகுதி வடக்கு விளையும் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற 8 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. இந்த 8 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்தும் பக்கமாக பொள்ளாச்சிக்கும் பக்கமாக இடைப்பட்ட கேப்பு, பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் ஒரு மிட் ரேஞ்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வடக்கிளம் ஜங்ஷன் பக்கம் லேண்டை வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே செப்பரேட்டாக வந்துருச்சு, தனி வீடு, போரு, சர்வீஸு, கிணறு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துருச்சு. வீடியோலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும், ஏரியா வந்து நல்ல சூப்பரான ஏரியா, நம்ம ஹோம்ஸ்டேல சைட்டில் நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. நம்ம சேனலை வந்து இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மரங்கள் எல்லாமே, வீடியோவில் கவர் ஆகிருக்கிற எல்லா மரங்களுமே வந்து நம்ம 8 ஏக்கர் தென்னந்தோப்பை சேர்ந்ததுங்க. வீடியோவில் பார்க்குற நம்ம வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கத்துக்காடே கவர் ஆகலை, ஏன்னா மொத்தமாக 8 ஏக்கர் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லா லேண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தமானது தான். ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு போது பல வகையான மரங்களும் வச்சுருக்காங்க, எல்லாமே இன்டர்கிராப்டாக தான் வச்சுருக்காங்க. வாழை மரங்கள் வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க, அது போக மற்ற மரங்களும் சின்ன சின்ன மரங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வீடெல்லாம் வந்து சூப்பரான வீடுங்க. நீங்கள் 8 ஏக்கர் வாங்கணும், வாங்கிட்டீங்கன்னா ஒரு லேபர் எப்படி இருந்தாலும் 8 ஏக்கர் பார்க்குறக்கு வந்து கண்டிப்பாக லேபர் வேணும். ஒரு ஃபேமிலி தங்க வச்சுக்கிற அளவுக்கு நல்ல மிகப்பெரிய வீடு, இல்லை நீங்களே வந்து ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பக்காவாக ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்டு வீடு தான், ஆனால் ஓட்டு வீடாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், வீடியோ ஸ்டார்டிங்லேயுமே அந்த வீடியோ காமிச்சிருப்போம், உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியில வீடியோ கவர் பண்ணி காமிச்சிருவாங்க. அதே மாதிரி வாட்டர் சோர்ஸ் பொறுத்தளவுக்கு மெயினாக சொல்லணும், ஏன்னா 8 ஏக்கர் இருக்குது, 1 ஏக்கர் 2 ஏக்கர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே எந்த ஏரியாவில் வாங்கினாலுமே 1 ஏக்கர் 2 ஏக்கரை எப்படியாவது வந்து நம்ம காப்பாற்றிடலாம், எவ்வளோ பெரிய வறட்சி வந்தாலும் நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 7-8 ஏக்கர்லாம் போகும்பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக அந்த ஏரியாவில் வந்து நல்லா தண்ணீர் இருக்கணும், தண்ணீர் இருந்தால் மட்டுமே வந்து அந்த தோப்பு நல்லாயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மரங்களுக்கெல்லாம் 20-25 வயசு நாட்டுத் தென்னமரங்கள், எல்லாமே நாட்டுத் தென்னமரங்களாக இருக்குது, 25 வயசு நாட்டுத் தென்னமரங்களாக இருக்குது. அந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குது, அப்படின்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், காப்புகள்லாம் வந்து நேரில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். வீடு சொல்லியிருப்பேன், ஃபுல் காம்பவுண்டுங்க, ஓட்டு வீடு தான், நீட்டாக காம்பவுண்டெல்லாம் வச்சு கார் ஷெட்டு பக்காவாக வந்து உங்களுக்கு கிளியராக வச்சுருக்காங்க. அது போக மாட்டு ஷெட் இருக்குது, எல்லாமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம், வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி தண்ணீர் பொறுத்தளவுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து சொல்லியாச்சு, வீடியோலையும் காமிச்சிடுறோம். லேண்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணற்றில் தண்ணீர் வந்து இப்போ நல்ல ஹாட் சீசனில் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலாப்பில் தண்ணி இருக்குது. பிகாஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கோயில்பாளைய மெயின் ரோடு, அதாவது கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கும் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு மேற்கு பகுதி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் எப்பவுமே பிரச்சனை இருக்காது. என்ன வெயில் அடித்தாலும் அண்டர் வாட்டர் ரிசோர்ஸுங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கேரளாமலே அதிகப்படியாக இங்கே பேஞ்சிருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு அண்டர் வாட்டர் ரிசோர்ஸ் என்றைக்குமே வந்து மங்காமல் தெளிவாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட 8 ஏக்கர் வீடியோவில் வந்து ஒரு 2 ஏக்கர் லெவலில் தான் கவரே பண்ணியிருக்கோம். 8 ஏக்கர் நீங்கள் சுற்றி பார்க்கும்பொழுது காடு கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் பிடிக்குங்க. ரேட்டு வந்து உங்களுக்கு ரீசனபுளாக பண்ணி கொடுக்கலாம், இந்த ஏரியா மார்க்கெட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம், விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே தேவைக்கு அதிகமாகவே இருக்குது, 8 ஏக்கருக்கு 1 கிணறே போதுமானது தான். பட் இந்த காட்டில் வந்து 2 கிணறு இருக்குதுங்க, 2 போரு வந்துடுது, ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்துடுது, உங்களுக்கு வீட்டுக்கு தனியாக வீட்டு சர்வீஸ் வந்துடுது. ஸோ எல்லாமே அடக்கமாக அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம். சாயில் பொறுத்தளவுக்கு வந்து நல்ல வளமான சாயில் தானுங்க, செம்மன் காடு உங்களுக்கு. இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்க்கணும், 8 ஏக்கர் இருக்குதுங்க, 10 ஏக்கர் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஹோம் சேல சைட் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 8, 10, 12 ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டைரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸாக கொடுத்துடலாம். கிணத்துல எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்ல பதிவுகளுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேண்டு சேலுக்கு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள்.